அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒபருகாத்து அலஹமது இல்லா ஒ சலாத்து வசலாம் ரசூல் இல்லாஹி அம்மாபத் கணியத்திற்குரிய அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய பகுதியை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம் இந்த பகுதி முந்திய இரண்டு பகுதிகளை விட மிகவும் சங்கையானது கண்ணியமானது என்பதை அல்லாஹு அப்புல்லா அலமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களும் தருகிறார்கள் இந்த பகுதியிலே இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய கோரிக்கைகள் நம்முடைய தேவைகளை அல்லாஹுடைய சன்னிதானத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு ரப்புல்லாலமின் உலகப் புதுமறையா மல்குரானில் சூரத் காஃபிர் நாற்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்திலே சொல்கின்ற பொழுது வக்கால ரப்புக்கும் உதுனி அஸ்திபலுக்கும் உங்கள் இறைவன் கூறுகின்றான் என்னை பிரார்த்தி பிரார்த்தனை செய்யுங்கள் என்னை அழையுங்கள் அஸ்தஜி என்னை நீங்கள் அழைத்தால் உங்கள் அழைப்பிற்கு நான் பதில் தருகிறேன் என்று அல்லாஹு ரபுல்லா அலமீன் அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பக்ரா அந்த அத்தியாயத்தில் நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹூ கூறுகின்றான் உஜீபு தாவத்த தா இதி பிரார்த்தனை செய்பவர் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்வாரியானால் அவருடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதற்கு பதில் தருகிறேன் என்று அல்லாஹு ரபுல்லா அலமீன் அந்த வசனத்திலே கூறுகின்றார் பொதுவாக மனித சமுதாயம் யாராக இருந்தாலும் கூட ஏழைகளோ செல்வந்தர்களோ யாராக இருந்தாலும் எல்லோரையும் அல்லாஹூ ஆலமீன் ஏதாவது ஒரு வகையில் தேவையுள்ளவர்களாகவே படைத்திருக்கின்றார் சிலருக்கு அல்லாஹு செல்வங்களை வாரி வாரி வழங்கியிருப்பான் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது சிலருக்கு குழந்தை பாக்கியங்களை அல்லாஹு கொடுத்திருப்பான் செல்வம் இருக்காது எல்லாவற்றையும் கொடுத்திருப்பான் உடல் ஆரோக்கியம் இருக்காது ஏதாவது ஒரு வகையிலே மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு ஒரு தேவைகளை வைத்திருப்பான் நம்முடைய தேவைகளை அல்லாஹுவிடத்தில் மட்டும்தான் கேட்டுப்பெற பெற வேண்டும் என்று அல் குரானும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார் நம்மில் பலர் துவா செய்கின்றோம் ஆனால் அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அதற்கு என்ன காரணம் துவா செய்வதற்கு முன்னால் சில ஒழுக்கங்களை சில கட்டுப்பாடுகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி செல்லம் சொல்வார்கள் துவா செய்வதற்கு முன்னால் நாம் சாப்பிட்ட உணவு அருந்திய பானம் அணிந்திருக்கின்ற ஆடை இவைகளெல்லாம் ஹலாலாக ஆகுமாக்கப்பட்டதாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஹராமான உணவை சாப்பிட்டு கொண்டு ஹராமான பானங்களை கொண்டு ஹராமான ஆடைகளை அணிந்து கொண்டு என்னதான் கத்தினாலும் கதறினாலும் கண்ணீர் சிந்தினாலும் கூட நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இரண்டாவது பிரார்த்தனை செய்வதற்கு முன்னால் அல்லாஹுவை நாம் புகழ வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்துக்களை நாம் சொல்ல வேண்டும் முடிந்தால் திபுலாவை நோக்கி அமர்ந்து கொண்டு இறையில்லம்மாம் திரு காபாவை நோக்கி அமர்ந்து கொண்டு அந்த திசையை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாகுவிடத்திலே பிரார்த்தனை செய்வதற்கு முன்னால் நாம் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹவிடத்திலும் முறையிட வேண்டும் யார்தான் இன்னென்ன பாவங்களை நான் செய்திருக்கின்றேன் இதனால் எனக்கு வர வேண்டிய வாழ்வாதாரத்தை நீ தடுத்து விடாதே என் பாவங்களை மன்னித்து விடு இம்மையிலும் மறுமையிலும் என்னை தண்டித்து விடாதே என்று நாம் துவா செய்ய வேண்டும் துவா செய்வதற்கு முன்னால் ஏதாவது ஒரு வணக்கத்தை நாம் செய்ய வேண்டும் குரான் போத வேண்டும் இஸ்திகபார் செய்ய வேண்டும் அல்லாவை திக்ரு செய்ய வேண்டும் அல்லது நஃபிலான வணக்கங்களை நாம் செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக கடமையான தொழுகைகளுக்கு பின்னால் செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் என்று பெருமானார் சொல்லல்லாஹு வலிக்சல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாகுவிடத்தில் துவா செய்யும் பொழுது உறவுகளை துண்டிப்பதற்காகவோ அல்லது ஒரு பாவமான காரியத்திற்காகவோ நாம் துவா செய்வது கூடாது அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது ஒரு புறம் இருக்க அது குற்றமாக நமக்கு பதிவு செய்ய பதிவு செய்யப்படும் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அடுத்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் பொழுது நம்முடைய இரண்டு கரங்களையும் புஜம் வரைக்கும் நாம் உயர்த்த வேண்டும் இந்த இரண்டு உள்ளங்கைகளும் நம்முடைய முகத்தை பார்த்து இருக்குமாறு நாம் வைத்து கொள்ள வேண்டும் மன ஓர்மையோடு நாம் துவா செய்ய வேண்டும் நாம் வாய்கள் முணுமுணுக்க நம்முடைய உள்ளங்கள் வேறு ஒன்றை நாம் நினைத்து கொண்டிருப்பது கூட நாம் எதை கேட்கின்றோமோ அதே நம்முடைய உள்ளத்தில் ஓர்மையாக நாம் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்து உறுதியாக நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு கல்வி ஞானத்தை கொடு உடல் ஆரோக்கியத்தை கொடு வியாபார வியாபாரத்தில் பறக்கத்தை கொடு வருமானத்தில் பறக்கத்தை கொடு என்று நாம் உறுதியாக கேட்க வேண்டும் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு உறுதியாக நாம் கேட்க வேண்டும் அதை விடுத்து நீ நினைத்தால் தா இல்லை என்றால் தர வேண்டாம் என்றெல்லாம் நாம் கேட்பது கூடாது அவசரப்படுவது கூடாது துவா செய்துவிட்டு அவசரப்படுவது கூடாது நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் அல்லாஹு தர மறிக்கிறானே நான் கேட்டவுடன் அல்லாஹு தர வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அல்லாகுவிடத்தில் துவா செய்யும் பொழுது பணிவோடு நாம் கேட்க வேண்டும் ரகசியமாக நாம் கேட்க வேண்டும் நாம் பல தவறுகளை செய்திருப்போம் அதை நாம் சப்தமிட்டு சொல்லும் பொழுது நம்முடைய வாயினாலேயே நாம் செய்த தவறை பலருக்கு முன்னால் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் அல்லாஹ்விடத்தில் நாம் முறையிடலாம் அல்லாவிற்கு தெரியாமல் எந்த ஒரு பாவத்தையும் எந்த ஒரு நன்மையையும் யாராலும் செய்ய முடியாது ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும் ரகசியமாக நான் என்னென்ன பாவங்களை செய்துவிட்டேன் யாருலாம் அதனால் எனக்கு வர இருக்கின்ற வாழ்வாதாரத்தை நீ விடாதே தடுத்து விடாது இந்த பாவங்களை மன்னித்து எனக்கு தர வேண்டிய வாழ்வாதாரத்தை நீ தந்துவிடு என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும் இறுதியாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் மீது ஒரு முறை செலவாத்தை ஓத வேண்டும் துவாவை முடிக்கும் பொழுது அல்லாவை புகழ்ந்து நாம் துவாவை முடிக்க வேண்டும் இந்த ஒழுக்கங்களையும் கட்டுப்பாடுகளையும் பேணி நாம் துவா செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் அதற்கு உலகத்தில் அதற்கு உண்டான பிரதிபலனை நமக்கு தருவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது இந்த ஒழுக்கங்களை பேணி கட்டுப்பாடுகளை நாம் கடைபிடித்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபுல் செய்வானாக வாஹ்ருதானா அலமது இல்லாஹி ஆலமீன் அலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து